அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ்ல 5 க்வெஸ்சன்ஸ் பாக்குறோம். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஜப்பான் வாஸ் ரீசென்ட்லி அஃபெக்டட் பை விச் டைஃபூன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜாப்பனீஸ் சைட்ல சைக்ளோன டைஃபூன் சொல்லுவாங்க, எல்லாம் நம்ம ஜியாகிரபில பார்த்துருப்போம். இதே அமெரிக்கன் சைட்ல ஹரிகேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன் சைட்ல வில்லி வில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைஃபூன் அஃபெக்ட் ஆயிருக்கு, அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜப்பான் சமீபத்தில் எந்த சூறாவளியால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, டைஃபூன் ஷான்சன் அப்படிங்கிற இந்த சூறாவளி தான். சரியா? அடுத்தது, books like destruction of hyderabad article 373 history of jammu and kashmir was written by அப்படினு கேட்டிருக்காங்க. ஹைதராபாத் அழிவு, சட்ட பிரிவு 370, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரலாறு போன்ற புத்தகங்களை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஜி நூராணி அப்படிங்கிறவர் தான். ஒரு பெரிய வழக்கறிஞரா இருந்திருப்பாரு, சமீபத்தில் இறந்துட்டார், அதன் பின்னணியில இந்த கேள்வி வந்திருக்கு. அடுத்தது, which is the first foreign university to set up its campus under national education policy 2020 அப்படினு கேட்டிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் அதன் வளாகத்தை அமைத்த முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த யூனிவர்சிட்டி தான். இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் இந்த சவுத்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ எங்க இவங்க அவங்களோட கேம்பஸ் இந்தியாவில் எங்க செட்டப் பண்றாங்க அப்படின்னா, குருகிராம் அப்படிங்கிற பிளேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹரியானா பக்கத்துல குருகிராம். சோ அங்கதான் வந்து இந்த சவுத்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது, முஸ்லீம் மேரேஜ் டைவர்ஸ் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பில் வாஸ் பாஸ்ட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முஸ்லீம் திருமணம் விவாகரத்து கட்டாய பதிவு மசோதா எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்ஸாம்ல நேற்று இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? லாஸ்டா, ஹூ டாப் த இந்தியன் ரிச் லிஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யாருன்னா, அதானி முதலிடம், இரண்டாவது இடத்துல வந்து அம்பானி, அடுத்தது சிவநாடார், அப்படியே அந்த ஆர்டர்ல நமக்கு வரும். சரிங்களா? கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி சொத்து மதிப்பு வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு போய் க்வெஸ்சன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.